வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஆஃப்ரோட் மேப் பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான் வரும், அதையும் ஆல்ல பார்த்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோவில் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மேப் மோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேறு லெவலான மேப் மோடு. இதை வந்து நீங்கள் விளாண்டே இருக்கலாம். எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கூட நீங்கள் தாராளமாக இந்த மேப் மோடை வச்சு விளாட்லாம். அந்த அளவுக்கு இது வந்து ஒரு லென்த்தான ஒரு சூப்பரான மேப் மோடு தான். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விளாடலை, ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய மேப்பு. நான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு விளாண்டு வீடியோவாக அப்லோட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நாள் ரொம்ப ஜாம் ஆகுதுல்ல. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஒரு வீடியோவே போயிடும். அதனால தான் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் போனேன், அதுக்கு மேலே வந்து என்னால் போக முடியல. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விளாண்டு பாருங்க, விளாண்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே ஒரு டப்பா வந்து ஓப்பனில் இருக்கும், அந்த டப்பாவில் வந்து சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த டப்பாவில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது வந்து எனக்கு தெரியும். நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வீடியோ வந்து போடுவேன். ஸோ மறக்காமல் அந்த டப்பாவில் என்ன எழுதணுமோ எழுதிட்டு போயிடுங்க. அதே மாதிரி இங்கே பார்த்துங்க, பார்த்து போங்க. நான் வந்து ஸ்பீடு வீடியோவாக வச்சுருக்கனால அவ்வளோ வேகமாக போகிற மாதிரி தெரியும். அவ்வளோ வேகமாகலாம் போனீங்கன்னா மண்டபத்துக்கு வச்சு அந்த இடத்துக்கு போக முடியாது, நீங்கள் நேராக கீழே தான் உழுவீங்க. அதனால் பார்த்து போங்க. நானே ஆல்ரெடி ஒரு வாட்டி ஸ்பீடாக போய் கொண்டு போய் மலை மேலே சாத்திட்டேன். அப்புறமா ஃபஸ்ட்லேருந்து கிரெயின் கொடுத்து மேப் இதே மாதிரி தான், அது இந்த இடம் தான் கைஸ் பார்த்தீங்கன்னா. அந்த இடத்துல மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணால் மழை வந்துடுச்சு. போக போக இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மழை வர மாட்டுது. ஆனால் உள்ளே போய் இப்போ செகண்ட் அதாவது டிரைவர் கேமராவில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மழை வருது. இது என்ன ஒரு இதுன்னு தெரில, ஏதாவது பக்கா இல்லை என்னன்னு தெரில. நான் இத்தனைக்கும் ரெயினோடது நைட் மோடு எல்லாமே ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். மிரர் ஃபுல்லாக வந்து மழை வர மாதிரியே இருக்குது. ஆனால் நான் வந்து உள்ளே இப்படி வச்சு விளாண்டேன்னா எனக்கு மழை வர மாதிரி எந்த ஒரு அடையாளமும் இல்லை. அதே மாதிரி இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டில் வந்து மரம்லாம் வளர்த்து வச்சுருக்காங்க. ஸோ பார்த்து சேஃபாக போங்க. மேப் வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு, வளைஞ்சு வளைஞ்சு போகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னுமே வந்து மேப் லென்த்தாக தான் வந்து போகும். இது வெறும் ஆரம்பம் தான். லாட் மோர் டூ கம் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே தான் இருக்கே தவிர இது வந்து ஒரு எண்டு வருமா அப்படிங்கிற மாதிரி எனக்குமே ஒரு டவுட்டு தான் இருக்குது. ஸோ யாராவது ஃபுல்லாக விளாண்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேப் மோடாக இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு வேறு லெவலான மேப் மோடு தான் இப்போ வந்து நம்ம ட்ரைவ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி நிறைய ஆஃப் ரோட் மேப்போட ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க டப்பாவில் உங்களோட கமெண்ட்ஸ் பதிவு பண்ணிட்டு போங்க. பார்த்தீங்கன்னா வண்டி வந்து கண்ட்ரோலே இல்லாமல் அங்கேயும் போயிட்டு ரேஷ் டிரைவிங்க கைஸ். ஓகே, இதுக்கு மேலே வந்து நான் ஒரு சின்ன பீஜம் ஒன்று ஆட் பண்ணி விட்றேன். அந்த பீஜியமை கேட்டு மேப் என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். கேம் பிளே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Thank you.